ஒடிசாவில் ரயில் விபத்து நடந்த பகுதியில் சீரமைப்பு பணிகள் முடிந்து பயணிகள் ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் வேல்முருகனும் கேட்கலாம். வேல்முருகன், தற்போதைய நிலவரம் என்ன? பயணிகள் ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது, எவ்வளவு கிலோமீட்டருக்கு அந்த ஆய்வுகள் எல்லாம் நடந்தது? விஷ்ணு, கிட்டத்தட்ட நேற்றிரவு 11 மணிக்கே இந்த பகுதியில் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 51 மணி நேரத்தில் முழுமையாக இந்த ரயில் தண்டவாள பகுதிகள் சீரமைக்கப்பட்டு முழுமையாக இன்று சற்று முன்னதாக பேசஞ்சர் ரயிலானது இங்கே வந்து இயக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட இந்த பகுதியை சீரமைக்கக்கூடியதற்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இதன் காரணமாக நேற்று இரவே 2 சரக்கு ரயில்கள் இந்த வழித்தடத்தில் பயணித்த நிலையில் தற்போது பேசஞ்சர் ட்ரெயின் இந்த வழித்தடத்தில் தற்போது முழுமையாக பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை தான் தற்பொழுது ஒரு பெரிய பிரதான பிரச்சனையாக, சிக்னல் ஃபெயில் அண்ட் இன்டர்லாக்கிங் சிஸ்டம், இந்த இரண்டுடைய பிரதான பிரச்சனையை சரி செய்யும் வகையில் இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் தடத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விபத்து நடந்த பகுதியிலிருந்து தண்டவாளத்தினுடைய 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஏதாவது விரிசல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்த அடிப்படையில் முழுமையாக 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகளை தற்போது விரைவுபடுத்தி அந்த செயல்பாடுகள் என்பது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது. தற்பொழுதும் ஒரு சில பணிகள் தற்போது இந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக அதை வந்து சரி செய்வதற்கான பணிகள் என்பதும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசஞ்சர் ரயில் என்பது இயக்கப்படுவதன் காரணமாக நேற்று வந்து 90க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் என்பது பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த நிலைமை என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக ஒடிசாவிலிருந்து கொல்கத்தாவிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் வந்து இன்றைய தினத்தில் கேன்சல் செய்வதற்கான வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். படிப்படியாக தற்போது பயணிகள் ரயில் சேவை என்பது தற்போது கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதன் காரணமாக மீண்டும் ரயில் சேவை என்பது இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு, விபத்து நடந்த இடத்தில் பயணிகள் ரயில் சேவை என்பது தொடங்கியிருக்கிறது. இது குறித்து